இதா என் வீடு, எனக்கு மூட்டையெல்லாம். அத்தே அத்தே வந்துட்டேன் இந்த உலகத்துல. வடமல்லிகை வடமல்லிகை என்னம்மா? வியாபாரத்துக்கு போன வைரவன் வண்டியில மூட்டை மூட்டை என்னமோ கொண்டு வந்திருக்கா. நிஜமாவாம்மா? வந்து பாரு. போனா வரமாட்டார்னு நினைச்சோம், திரும்பி வாமா. வடாமல்லிகை வாட்டாமல்லிகை வாட்டாமல்லிகை படார் கத்திரி கும்மா, உங்க அம்மா உடம்புக்கும் உன் குணத்துக்கும் தகுந்த பொருள்களை மூட்டை மூட்டை குணம் தள்ளி இருக்கிறேன் இந்த உலகத்துல. வாங்க 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 உட்காருங்க. இல்ல பதான் இருக்கட்டும். இல்ல சும்மா உட்காருங்க. இல்ல இருக்கட்டும். ஐயோ நம்ம வீடுதானே, உட்காருங்க. இருக்கட்டும் உட்காருங்க. உட்காந்துட்டேன் உட்காந்துட்டேன் உட்காந்து. அம்மா இவருக்கு சூடா ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க. ஐயோ இந்த உடம்பு தாங்காது, நல்லா சில்லுன்னு கொடுக்க சொல்லு. ஓ சில்லுன்னு வேணுமா? அம்மா இவருக்கு பழ ரசத்துல கொஞ்சம் பனி கட்டி உடைச்சு கொண்டு வந்து கொடுங்கம்மா. நல்ல வேலையா போச்சு, அதுல ரெண்டு மலை கட்டியும் போட்டு கொண்டா கொடுங்க சொன்னா போனீங்க. என்னங்க என்னங்க என்னங்க? உட்காருங்க. என்ன வியாபாரம் பண்ணுனீங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அது இப்ப தெரிஞ்சுக்கணும். வாடா மல்லிகை. திரைகடல் ஓடு திரவியம் தேடு தேடிய பொருளை எல்லாம் என்னது அப்படின்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க. இந்த புடி பயலுங்க சொல்லுவானுங்களா? அதான கேட்டேன். அனுபவிச்சதுக்கு பின்னால அந்த வயசு வந்தால சொல்லுவானுங்க. இந்த உலகத்துல சொல்லுவாங்க சொல்லுவாங்க. என்னங்க என்னங்க? அங்கே நிக்கலான்னு பார்த்தேன். பரவாயில்ல பரவாயில்ல. இந்த வண்டியில இருக்கிற மூட்டை எல்லாம் என்னதுங்க? மூட்டை இல்லாமா? அதெல்லாம் அவ்வளவு தங்க சத்துள்ள பொருள்கள். அவ்வளவு தங்கமா? தங்கம்மா. தம்பி தம்பி வண்டியில் இருக்கிறதெல்லாம் என்ன தம்பி? அவ்வளவுமா சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? சொன்னா முக வளர்ச்சி இன்னும் ஜாஸ்தியா உண்டாகும். சொல்லட்டுமா? பருத்தி கொட்ட புண்ணாக்கு. கொட்டாக்க தெரியுமா? பருத்தி கொட்டையும் புண்ணாக்குமா? என் பணத்தை கொண்டு போய் பாழாக்கிட்டு வந்துட்டீங்களே. அது என்ன அப்படி சொல்ற? எந்த வியாபாரத்தை எடுத்துக்கிட்டாலும் படுமோசமா இருக்கு இந்த உலகத்துல. பார்த்தேன், பருத்தி கொட்ட புண்ணாக்கி மூட்டை முட்டையா கொண்டு வந்து தள்ளிட்டீங்க. இங்க வாடி, இதத்தான் வாங்கிக்கிட்டு வந்திய. ஒரு பத்து மாடு வாங்கிக்கிட்டு வரக்கூடாது. தேடி பார்த்தேன் இந்த உலகத்துல, கிடைக்கலையே. எந்த ஊர் மாட்டை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஊர் மாட்டுக்கு நிகரே இல்ல. சரிதான், நீங்க ரெண்டு பேரும் தான் இருக்கீங்களேன்னு வந்துட்டேன். நாங்க ரெண்டு பேரும் மாடுங்களா? நான் அப்படி சொன்னேனா? பருத்தி கொட்ட புண்ணாக்கு தின்னுங்கன்னு சொன்னேன். பருத்தி கட்டியும் புண்ணாக்கி நாங்களா திங்கிறது? ஏன் தின்னா என்ன? பருத்தி கொட்டையிலையும் புண்ணாக்கிலையும் பலவிதமான ஜீவசத்து இருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க பெரிய பெரிய அறிவாளிகள்லாம். அத போய் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னமா ரெண்டு பேரும். சரி விடுங்க, அது இருக்கட்டும். அத்தை இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பருத்தி கொட்டையும் புண்ணாக்கும் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு பத்து வருஷத்துக்கு வரும். எங்க சொத்துக்களை கொண்டு போய் பாழாக்கிட்டு கழுத மாதிரி வந்து கத்துறியாரு. நீ மனுஷன்தான். அதான கேட்டேன். ஏது இந்த ஆள் இந்த வீட்டை விட்டு போக மாட்டான் போல இருக்க. எப்படி போவேன்? நான் இழந்த சொத்துல நாலுல ஒரு பங்காவது இந்த வீட்டுல இருந்து சம்பாதிக்காம போமாட்டேன் இந்த உலகத்துல. அப்படியா? அவ்வளவு தூரத்துக்கு ஆயி போச்சா? பாருங்க ஏமா இவரை கோச்சுக்கிறேன். போமா பாலை கொண்டு வந்து குடுமா. பாடாமல்லிங்க பாடாமல்லிங்க, நீங்க தான் என்னுடைய தெய்வம். நீ வாடாமல்லிகே தான், இனிமே நான் ஆயிட்டேன் பட்டாக்கத்திரி கும்மா. எங்க உங்க அம்மா? வாடாமல்லிகை இந்தா இத உங்க கையாலேயே அவருக்கு கொடு. பரவாயில்லங்க, சாப்பிடுங்க. அம்மாவை நினைக்காம சாப்பிடுங்க. ஐயோ பாலு சாப்பிட போறேன் பயமுறுத்திட்டு. நல்ல நாய் மாதிரி கொலை. உடமாட்டாய் அடி பாவி. என்கிட்ட பருத்தி கொட்ட புண்ணாக்க வாங்கிக்கிட்டு பால்ல மருந்த கலக்கி கொடுத்து என்ன நாயாட்டம் கொலைக்க வச்சுல பாவி. உன் குடிமி போய் கையில் இருக்கு. பெண் இனத்தையே அழிச்சிட்டு நான் மறுவேன். பாக்கிறேன் பட்டாக்கத்திரி கும்மா. வந்தியா என் அம்மா? நீ தானே பால்ல மருந்த கலக்கி கொடுத்தது. உன்னை விட்டா உனக்கு என்ன பைத்தியமா? யாருக்கு பைத்தியம்?
yang kita itu sotel lah abang kerjakan itu, orang tayi mau orang palna marinda kalah kita kuriti na naya kata macam petalang ya, yang orang punni ama matu marindu kuriti na manusia naik kiri kira ini dalam kalak tera, agan ada orang pergi bangga mau berlama, ini dalam perni yang tiada itu tiada. Ada ni pora kereta guna lagi macam mana? Ya Allah marinda, ini pora orang orang berlama kita pergi bangga tiada. Oh, mana nak pergi? Ayo, petar kiri kuma, ni engkau ma, ni engkau pa, talen punal kereta, ayo. மனிதன் அன்போட இருக்கணும் பண்போட நடந்து கொள்ளணும் ஆஹா பாத்தியாரே ஒரே வார்த்தையில ஒரே இடத்துல என்ன நல்லவனாக்குறது நீங்க ஒருத்தர் தான் நீங்க தான் என்னுடைய கடவுள் பட்டார் கத்திரிப்பு இது யாருக்கு தேவை நான் மனுஷன் ஆயிட்டேன் ஏயா அன்பு நீங்க பண்பு நீங்க நல்லவனாக்கி நடுகாட்டுல விட்டுட்டு போறீங்களே இதான் நியாயமா உன்னை என்ன செய்ய சொல்றேன் நான் உங்க கூட வரேன் என்ன ஆ ஐயோ பாவம் அதுபோல் நான் நல்லவனாயிருவேன் பிரபுனாலேயே இந்த வைரவம் பைய சுத்திக்கிட்டு இருக்கான் மரியாதைங்கிறதே தெரியாதாடா உனக்கு என்னடா திடீர்னு சந்தேகம் வந்துருச்சு அவன் நம்ம முன்னால நடக்கிறதுக்கு பயந்துகிட்டு தானடா பிரபு பின்னால சுத்திக்கிட்டு இருக்கேன் சுத்திக்கிட்டுக்கிட்டோம்டா என்னுடைய வீர பிரதாபத்தை பத்தி உனக்கு தாண்டா தெரியும் பின்னால என்ன ஏதுன்னு கொஞ்சம் கவனிச்சு பேசலாம் உனக்கு நல்லதுன்னு சொல்ல வந்தேன் பின்னால என்னடா முன்னால வரட்டும் மரியாதைய பத்தி பிரமாதமா பேசுறா மரியாதை பத்தி பிரமாதம் பேசுனீங்கல்ல நீங்க என்ன மரியாதையா நடக்கறீங்க என்னங்க அப்படி தப்பா நடந்தா இங்க எங்க இருக்க வேண்டியது வெளியில காவல் வெளியில காவல் இங்க எங்க வந்தீங்க இதுக்கு காவல் ஏடா சேவல முழுங்குற பயலடா நம்ம பரம்பரைய பத்தி ஒண்ணு தெரியுமா அடே நம்ம பரம்பரை வீர பரம்பரைடா முன்னால போய் முன்னால சண்டை போட்டு முன்னால கொடி நாட்டி இருக்கிறான்டா நீ என்னடா பஞ்ச பரதாரி பையனை பின்னால விட்டு பின்னால பேசி நீ பின்னாலே ஓட பாக்குற ஏனாய் உங்களை நான் சும்மா விட மாட்டேன் ஐயோ காலமால ரெண்டு வேளை நான் இருக்கிற இடத்துக்கு வந்து கால் பிடிக்கணும் நல்லா பிடிப்பாமே சரி நீ உடம்பு நான் சும்மா விட மாட்டேன் இல்ல நீங்க இதை செய்யல பட்டார் கத்திரிக்கு என்ன வைரவா என்ன சத்தம் இங்க சத்தம் ஒண்ணு இல்லம்மா மரியாதைய பத்தி பேச்சு வந்தது கொஞ்சம் சத்தம் அதிகமா புறப்படுங்க என்ன இது ரெண்டும் குதிரை இது ரெண்டுமா இதா இது உங்க உடைகள் இது எங்க உடைகள் புறப்படுங்க நீ வர்றியா என்ன கூடாது நீங்க தான் இருக்கணும் நான் இருப்பேன் நீங்க போக முடியாது ஏன்னா உங்க உயிர் நானாச்சுதே ஏன் உயிர் தோழான்னு சொல்லியிருக்கீங்களே நீங்க தனியா போனீங்கன்னா பிடாக்கத்திரி கும்மா வாங்க ஏன் பேரவா இந்த ஊர் ஏன் இப்படி இருக்குங்கிறதுக்கு காரணமே விளங்குறீங்க என்ன காரணமா இருந்தா நமக்கு என்ன வாத்தியாரு எஞ்சான் உடம்புக்கு பயரே பிரதானம்னா அந்த உலகத்துல எப்ப பாரு சோறு சாப்பாடு சோறு சாப்பாடு வாத்தியார இது இல்லன்னா அத்தனை பேரும் படார் கத்திரி கும்மா தான் அந்த உலகத்துல சும்மா இருக்க மாட்டா இருக்கும் இடம் தேடி என் பசிக்கே எண்ணம் உருக்கமுடன் வந்தாலும் தப்பு 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 அம்மா தாயே அந்த அளவுக்கு நான் வரல சோத்த தேடி நான் வந்திருக்கிறேன் பாம்பு நீசினியா பாம்பு மாதிரி சேருது பேசாம இருக்க மாட்டா ஐயோ பேசாதீங்க வாத்தியார சோறு கிடைக்காது அம்மா தாயே ஏன் நிக்கிற கொட்டு கொட்டு கொட்டுன்னா எட்டு பருக்க வைக்கிறீங்க நல்ல மம்புட்டியால மண்ணை வாடுற மாதிரி வார வேணா இங்க பாசி மனுஷனுக்கு உசுறு போகுது காசு கொடுக்குறோமே ஏன் வேலைவா
இந்த ஊர்ல யாருமே பேச கூடாதுங்கறாங்களே ஒண்ணுமே புரியலையே யோ 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 நெர்த்தியா நெர்த்தியா நீ என்ன குழம்பு ஊத்துறியா நெவேத்தியம் பண்றியா ஊத்தையா கொட்டு ஐயாமார்களுக்கு அத்தனூர் போல இருக்கே ஆமா நாங்க எங்க ஊர்ல எந்த ஊரா இருந்தாலும் நீ யாருமே பேச கூடாது நீங்க சாப்பிடுங்க எம்மா தாயே நீ நல்லா இருக்கும் பாத்தியார இவங்க ரெண்டு பேரும் புருஷம் பொண்டாட்டி போல இருக்கு எல்லாம் பார்த்து பேசைய ஓஹோ நானும் தெரிஞ்சு பேச வேண்டாம் ஒருவேளை இவங்க அண்ணன் தங்கியா இருக்கலாம் பெண்களுக்கு பெருமை அளிக்கும் நாடு போல் இருக்குது இந்த ஊர் ஏன் இப்படி பாரஞ்சு கிடக்கு இதுக்கு அரசனே கிடையாது பெரிய வம்பா போச்சு பேசாம சாப்பிடுங்க ஐயா இந்த ஊர் ஆடுறது மகாராணி சத்தியவாணி அம்மா இது பொம்பளைங்க ராஜ்யம் போல இருக்குது அப்படி சொல்லி இந்த உலகத்துல என்ன மரியாதை பேசிய அரசாங்கத்துக்கு தெரிஞ்சா தலையை எடுத்துட்டு போடுவாங்க என்ன அது நாங்க தலையை தனியா மாட்டிட்டு வந்திருக்கிறோம் இவங்க நினைச்சபடி எடுத்துட்டு போறதுக்கு வைரவா தெலானா வாத்தியார் இந்த உலகத்துல பயப்படாத எல்லாம் நல்லதுதான் ஏன் அம்மையர்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறார்கள் நம் மீது உள்ள பிரியத்தினா ஐயோ நீங்க கொண்டு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கீங்கல்ல அந்த பிரியத்துல கோபம் வேண்டாம் உங்களை நாங்கள் கொண்டு போக வந்திருக்கிறோம் பின்ன நீங்க ரெண்டு பேரும் வேற எதுக்கு வருவீங்க மங்கையர்களே மாதித்தன் மனைவி மீது மையம் கொண்டு விட்டான் மன்னன் அரசன் நமது கையில் முடியுமா உன்னால் ஓஹோ அதனாலதான் தாரம் முத்தெடுக்கான் திரும்ப மாட்டான் அவனுடைய பயமே வேண்டாம் உங்களுக்கு நல்லபடியா வேஷம் போட்டு தலைக்கு வந்தது பட்டார்கத்தரி கும்மா ஓஹோ தலைக்கு வந்தது தலப்பாவும் போய் ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போய் இவருக்கு சுத்தமா போயிடுச்சா என்ன நண்பர்களே உங்களுக்கெல்லாம் இந்த நிலைமை ஏற்பட காரணம் என்ன ஏதாவது வேண்டுதலையா இருக்கும் அதை எங்க கேக்குறீங்க நாங்க பெரிய வீரர்னு மார தட்டிக்கிட்டு வந்தோம் நீ ஏயா மார தட்டிக்கிட்டு வந்த அதான் புடிச்சு மொட்டை எடுத்து விட்டாங்க அதுவும் ஒரு பெண்ணுங்க பெண்ணா அதுல ஒரு போட்டியோட போட்டியா என்ன வைரவாது பட்டாக்கத்தரி கும்மா போட்டி இப்படி வாங்க பாயா பாய் பாயா பாய் அங்க பாயா வா நில்லு என்ன போட்டி அடிச்சுக்கிட்டீங்க என்கிட்ட ஒரு பொண்ணு கொடுத்திருந்தா என்ன அழகா மொட்டை அடிச்சிருப்பேன் முதல் போட்டி அறையில போனதும் பழங்கள் என்னென்ன இருக்கோ அவ்வளவு என்ன ஆயிரம் பொண்ணாச்சா இருக்காதா ஏன் அந்த பழத்தையாவது தின்னு தொலைச்சிங்களா யாருங்க தின்னது உண்மையான பழங்களை போலவே மரத்தாலையும் மண்ணாலையும் செய்யப்பட்டிருக்கும் அப்புறம் அதுல போய் கைய வச்ச உடனே கவலைப்படாத வளர்ந்துரும் இரண்டாவது போட்டி என்ன இரண்டாவது போட்டி ஒரு நாற்காலியில் போய் உட்கார்ந்தது சர்ன்னு போய் நிக்கி இந்த கதி சர்ன்னு என்னன்னு பர்ன்னு செய்ய விட்டாங்களா ஏற்கம்பாள தடவு என்ன அதிசயமா இருக்கு அதானே ஆமா மூணாவது போட்டி என்ன மூணாவது போட்டி சகதியில நடந்து போகணுமா அங்க ஒரு கொட்டாங்குச்சியில தண்ணியும் இருக்குதான் தண்ணியில காலை கழுவிக்கிட்டு பாய் தண்ணியும் வச்சிடணுமா எப்படிங்க முடியும் அதனாலதான் இந்த மொட்டை யோ நீ என்ன என் கடைசியை போட்டியை கொண்டாந்து தண்ணி பஞ்சத்துல சேர்த்துட்ட ஒரு பொண்ணுக்காக
பொன்னை இழந்து மானத்தை இழந்திருக்கீங்களா? அது இல்லைங்க, அங்க ஒரு முனிவர் இருக்கிறாரு. இந்த போட்டில எல்லாம் ஜெயிச்சா அந்த பொண்ணை கட்டி கொடுத்து வாலிபமா இருக்கிறதுக்கு வரமும் கொடுக்கிறாரு. ஐயா, என் புத்திர சிகாமணி, இவர் வாலிபமா இருக்கலாம் நினைச்சு போய் தான் கிள ரூபத்துல வந்திருக்காரு. நான் இந்த போட்டியில கலந்து கொள்றதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். வாத்தியாரே, நிச்சயமா கலந்துக்கணுமா? கண்டிப்பா, நான் அந்த முனிவரை சந்திச்சு தான் தீரணும். வேணா வாத்தியாரே, இவங்க தலை போல நம்ம தலை பட்டார் கத்திரி கும்மா ஆயிடும். பயப்படாதே வா. பட்டார் கத்திரி கும்மா யார் இந்த அம்மா? எல்லாம் நம்ம வச்சுதான் போல இருக்கு. என்னம்மா என்ன மாப்பிள்ள கூப்பிடுறாங்க? இங்க வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு போறவங்க எல்லாம் மாப்பிள்ள தானே, அதுக்குத்தானே நீங்களும் வந்திருப்பீங்க மாப்பிள. அம்மா, இந்த மாப்பிள இங்க இருக்கிற மாமியாருக்கெல்லாம் மொட்டை அடிக்க வந்திருக்கிற மாப்பிள. பாத்து பேச பொண்ணே, கோழ்த்திக்காத மச்சி, தள்ளி உட்காரியா? அதாவது புருஷனை சொன்னா பொண்டாட்டிக்கும் வரத்தான் செய்யும். ஆயிரம் பொண்ணு இருக்கா உங்ககிட்ட? அஜிக்கோ, நான் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கேன், சும்மா இருப்பில்ல? சும்மா சொன்ன ஆயிரம் பொண்ணு கொடுத்தா வெளியில பட்டயம் எழுதி வச்சிருக்க, படிச்சு பாத்தியா? அதெல்லாம் படிச்சேன். அப்புறம் கேள்வி என்ன வேண்டி இருக்கு? கேள்வி சொன்ன பணத்தை குடியா தொட்டாரு, ஆயிரம் பொண்ணு கொடுத்துட்டு இந்த பிள்ளைங்களா, இந்த ஒரு ஆளை மாத்திரம் உள்ள கூட்டு போங்க. நானு சும்மா ஏமா, என் மச்சான் திரும்பி வரும்போது காலு கையு கண்ணு மூக்கு ஏதாவது மிச்சம் இருக்குமா? அரைச்சா சும்மா இரு. ஏமா புண்ணியவதி, முதல் போட்டி என்ன போட்டி? பழம் திங்கிற போட்டி. இவ்வளவுதானா? ஆயிரம் பொண்ணு கொடுத்துருக்கிறமே, வட பாயசத்தோட என் மச்சான கொஞ்சம் சோறு போட்டா என்ன? இந்நேரம் அங்க போட்டிருப்பாங்க, நீ கவலைப்படாத. அந்த ஆளு ரெண்டு போட்டிலையும் ஜெயிச்சுட்டாரு. பட்டாக்கத்திரி கும்மா, இப்ப என்ன சொல்ற எங்க அம்மா? அதெல்லாம் என் ஆளு போட்டு போட்டு தள்ளிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஏமா ரொம்ப வெக்கப்படுறிய. அந்த ஆளு உன்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த புருஷனா? இல்ல இல்ல, என்ன கலாட்டா பண்ணிட்டு வந்த புருஷன். அடிய ராசாத்தி மகளா, உனக்கு எனக்கும் போட்டி வர்றியா? ஓ, என்ன போட்டி சொல்லு. நாக்கால மூக்கத்தோடு இதுதானா பிரமாதம்? எந்த பார் பந்தயம் என்ன? ஆயிரம் பொண்ணு. ஓ சரி, தொடு. ஐயோ ஐயோ, எம்மா இப்பதாம உன்னை பார்த்தா அழகா இருக்குது. நாக்கால மூக்கத்தோடுமா, நாக்கால நகைய கயற்ற. என்ன பண்றாங்க நல்லா பாரு. அட்டையப்பா, ரொம்ப சீக்கிரம் தொட்டலாம்னு நினைச்சேன், நம்மளால முடியாதுமா. ஆமா ஆமா, இருக்க இருக்க முகமும் மோசமா போகுது. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இன்னொரு போட்டி. என்ன? ஆயிரம் பொண்ணு வை. ஆயிரம் பொண்ணா? எதுக்கு? அட பையம்மா போட்டி. இந்த கௌதாச்சா. ஆமா, இந்த தட்டை கையால தொடாதபடி அந்த பணத்தை எடுக்கணும். அது எப்படி எடுக்க முடியும்? அதான் போட்டி, நான் எடுக்கிறேன். எடுக்கறியா? எடு பாக்கலாம். அப்படி நான் எடுத்தா என்ன சேர்ந்தது? நல்லா கவனிச்சுக்கோ, இதை என் கையால தொடாதபடி பணத்தை எடுப்பேன். கவனிச்சுக்கிறேன். கீழ் கை காத்தால கிருதில பட்டாக்கத்திரி கும்மா எடுத்துக்கிட்டேங்க. கணக்குல ஒண்ணு, அடுத்தது எந்த பொண்ணு? மச்சான் கணக்கு பொண்ணு, இந்த பொண்ணு இவ்வளவு லட்சணமா இருக்க, இதுக்கே இந்த வேலை? எந்த வேலை? மொட்டை அடிக்கிற வேலை. என்ன சொன்ன? உள்ளத்தை சொன்னேன், ஆயிரம் பொண்ணு கொடுக்கறானே, அவனுக்கு எப்படி வயத்து எரியும்? அம்மா கணக்கு பொண்ணு, கணக்கு பொண்ணு, என் மச்சான் எங்க இவ்வளவு வேகமா ஓடுறாரு சொல்லு, இல்ல கட்டி பிடிச்சிருவேன். என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, என் மச்சான் எங்க ஓடி போட போறாரு, அவரை போய் கட்டி பிடிச்சுக்குவேன். அதுதானே கேட்டேன். உன்னையா நான் சொல்லுவேன். அந்த கார்த்திகை முனிவனை முன்பே உங்களுக்கு தெரியுமா? தெரியும், ஞானசீலனின் தம்பிமார்கள் தான்.
கார்த்திகேயனும் பரமானந்தம் அந்த பரந்தாமனை தேடித்தான் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பரமானந்தம், அப்படி ஒருவன் நேற்று இங்கு வந்திருந்தானே? வந்திருந்தானா? பாட்டு யாரு? அவனோடு வேறு யாரா வந்திருந்தார்களா? ஆம், சிவனாண்டிபுரத்து இளவரசியும் வந்திருந்தார். பாட்டியாரு பேசாமல் இருக்க மாட்டேன். அவர்கள் எங்கே இப்பொழுது? அந்த அம்மையாருக்கு பைத்தியமாம், அதை குணப்படுத்துவதாக வெள்ளியங்கரைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். வெள்ளியங்கிரி, பைரவா, நாம் இப்போதே புறப்பட வேண்டும். பாட்டியார, வெள்ளியங்கிரிக்கு போனாலும் சரி, கைலங்கிரிக்கு போனாலும் சரி, நல்லா வாய்க்கு ருசியா நிறைய கிடைச்சிருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே படுத்து தூங்கிட்டு காலையில புறப்படணும். காலையில கூட பல்ல வலிக்கிட்டு தின்னுட்டு தான் புறப்படணும். என்ன தொட்டுட்டிய? இது வரைக்கும் எந்த ஆடவனும் என்ன தொட்டது இல்லையே. ஆடவன் தொட்டது இல்லையா? ஆடவன் தொட்டது இல்லையா? வாய முடியா? வாய முன்னா திங்கிறது எப்படி? பைரவா, என்ன இது? வந்து வேலை மறந்துட்டு புறப்பட. உடனே உடனே புறப்படணுமா? சரி, என்ன இது? போற பாதையில வேணா, எல்லாம் நமக்குன்னு வாங்கி வச்சது தானே, அப்புறம் இவங்க சாப்பிடுறது தான்.